ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவா சேனல். நீ நம்ம சிவா சேனல்ல கிராண்ட்பாவை வச்சு போட் எஸ்கேப் பண்ண போறோம். சரி வாங்க, போட் எஸ்கேப் பண்ணலாம். ஒரு நிமிஷம், அனைத்து இருட்டாகுது. ஒரு இவ்வளோ போதும். நம்ம கிராண்ட்பா வச்சு வேற முடிக்கிறோன்னு வேற பிளானை போட்டோம், முடிக்க முடியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு கண்ணு வேற லெவலு, வேற லெவலியா, வேற லெவலு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்மளுக்கு கண்ணு கச்சித்து வரணும். அவன் வந்தாதான் ஏ வாடா பைத்தியக்காரா, ஏ கிராண்ட்பா, கிராண்ட்பா, ஐயோ கிராண்ட்பா. ஓ நிலைமையா பார்த்தா பாவமா இருக்கு கிராண்ட்பா. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து நம்மள அடிச்சிருவான். அதனால எங்க தாங்க இப்ப 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 வருவான் கண்டிப்பா, இப்ப கண்டிப்பா வருவான். ஏன்னா இப்ப சம பெரிய போர்ட் பட்டுது இல்ல. நான் தாங்க இவனுக்கு சுத்தமா காதை விட்டுன்னு நினைக்கிறேன். கிராண்ட்பாக்கு சுத்தமா காதை விட்டு போல. கிராண்ட்பா எப்பதான்டா வருவ, என்னங்க பண்றான், தூங்குறானோ? அச்சு போட்டாங்க, நம்ம அச்சு போட்டான். திடீர்னு வரவும் பயந்துட்டேன் நானு, திக்கின்னு தூக்கி போட்டுருத்து. செகண்ட் நாள் திரும்பியும் கீழே அவனை வர வச்சுட்டு மேலே போய் இந்த தடவை கண்டிப்பாக நம்ம சுற்றுட்டு அவனை கொல்றோம். பாவி பைபிளை கொல்றோம், டான்ஸு பைபிள், பாவி பைபிள்ன்ற பார்த்தீங்களா. இவனால் இப்போ செகண்ட் நாள் ஆச்சு. இதுவே ஆடு மூடு எக்ஸ்கிளம்லி மூடில் தான் ஆச்சு. செம பயமாக வருவான், அப்போ தான் கண்ணு தான் ரெட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிரிக்கிறான். ஆ ஆ ஆ ஐயோ, திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க நம்மள. இந்த தரையும் அவுட் ஆயிட்டோமா? இந்த தடவை கண்டிப்பா நான் ஜெயிப்பான். அது என்னங்க பண்றது, திடீர்னு அவன் வரவும் பயமா இருக்கு. அதுதான் அவனை ஃபர்ஸ்ட் எப்போ வருவான்னு காத்து நிறுவனும். அதுவும் இல்லாமல் ஐயோன்னு வேற வரான். நம்ம கரெக்டா அவனை குறி வைக்கும் போது அவன் என்ன பண்ணிடுறான், நம்மள அச்சிடுறான். புரியுதா? இப்போ இன்னொரு தடவை அவனை கீழே வர வைப்பான். இப்போ அவன் இப்போ நம்ம ஸ்டன் கன் எடுத்து கண்டிப்பாக சுட்டுருவோம்.
கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, ஓடுறது தான் கொஞ்சம் ஸ்பீட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. கரெக்டாக நம்ம கூறி வைக்கும் போது அவன் வந்து அடிச்சு போட்டுடுறான். இந்த தடவை மட்டும் நான் ஜெயிக்கல, எனக்கு அவமானம்டாது. ஐ ஆன் பில் அப்படின்றான். வட்டம் ஐயா, வட்டம் அந்த தடவை கண்டிப்பா சூடாம ஓடக்கூடாது. இவனை பிளான் எதுவும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஆமா, பிளான் பண்ணாதனால நம்ம வரான் வரானா? ஆவா, ஐயோ இந்த தடையும் சுட்டுட்டாங்க நம்மள. சி, சுட்டுட்டான், அடிச்சிட்டாங்க. இவனால இந்த தடி பையனால 4 days ஆயிடுத்து போச்சு. 5th day மட்டும் ஆச்சு. மானா, நம்ம எந்த பொருளும் கண்டுபிடிக்காம கண்ணுலே நம்ம வச்சு நின்றுடுறோம். இனிமே நம்ம சீரியஸா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம அவனை போட் ஸ்கிப் தான் ஈஸியா அலர்ட்டா விட்டுருலாம். பார்த்தா பண்ண முடியல. இதுவரை 60 minutes ஆயிடுச்சு. இதுவா கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக ஓடணும். இதுவும் நம்மள பழி வாங்குது. ஃபோனும் நம்மள ஒரு 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 விஷயமா. கரெக்டா இப்ப குறி வைக்கிறோம். இதை இதை இங்க போய் இதனால் தாங்க நம்மளுக்கு பிரச்சனையே வருது. என்னையாதான் என்னையாடா நைஸா இப்ப 2 minutes தான் வரும். ஏ வாடா கிழவா, எப்படா வருவா? இப்ப நம்ம இந்த கண்ணை இந்த இடத்துல போட்டுருவோம். போட் கீ எங்க இருக்கு? போட் கீ இந்த இடத்துல இருக்கு. நோட் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்போம். 2 minutes கழிச்சு வந்துடுவான் அவன். எங்கேயாவது எதாவது இருக்கா? அப்பா கேஸ் ஒலின்னு இருக்குங்க. கேஸ் ஒலினாவது கிடச்சிது, அதை பாருங்க. போட் கீயும் கேஸ் ஒலினும் தடி தாண்டவராயா, தடி தாண்டவராயா. இது வேறையா? பெட்ரோல் ஊத்து, பெட்ரோல் ஊத்து, நல்லா நல்லா பெட்ரோல் ஊத்து. என்னங்க பாத்தீங்களா நம்மளுக்கு? அதுக்குள்ள 9 minutes ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஷூ நல்லா ஆளை காணோம். டேய் எங்கடா தூங்கிட்டியாடா? இப்பயாவது வருவானா?
கட்டா குறி வச்சு ஷார்ட் வைக்கிறோம். நான் சொல்றீங்களா கட்டா வைக்கிறோம். ஒரு போர்ட் கீ கிடைச்சது, ஆனால் பேர்லாக் கீ கிடைக்கணும். அதுக்குள்ளே 10 மினிட்ஸ் ஆயிடுத்து, எப்படி பண்ண போகிறோமோ. என்னங்க இது, 2 மினிட்ஸ் ஆயிடுத்து, முடிஞ்சிச்சா இல்லை முடியலையா? முடிஞ்சுதா இல்லை முடியலையான்னு தெரியலைங்க. என்ன தாங்க இவன், சரி 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டோமோ, வேஸ்ட் பண்ணிட்டோமோ நம்ம. வரான் நினைக்கிறேன், அத வரான். திரும்பி 2 மினிட்ஸ். இப்போ நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கு, இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓரா ராஜா ஓரா ரிச்சி ரிச்சி கடிச்சு நம்ம என்ன பண்ணுறது வேஸ்ட்டு, ரிச்சி கடிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறது வேஸ்ட்டு. ஊரே கேக்கல. கட்டிங் பிளேஸ், கட்டிங் பிளேஸ் கச்சித்து. ஆனா இது இங்க இருந்து தான் நம்ம கண்ணை எடுத்தோம். இந்த இடத்துல எதுவுமே இல்லை. எப்பங்க நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்தோம், வரவே இல்லை. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸு. அட பாருங்களா, இந்த வீட்டை நல்லா சுத்தி பாக்குறாங்க. அவன் கிராண்ட்பா தான். சே, இப்ப நம்மளுக்கு 13 மினிட்ஸ் வேற ஆயிடுத்து, எப்படி பண்ண போறோமோ. ஷோ யோ வந்து தொலையண்டா, டேய் டைம் வேற ஆகுதுடா, கிழவா டைம் ஆகுதா, வந்து தொலைடா கிழவா. இப்பயும் 2 மினிட்ஸா? என்னங்க சும்மா 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் போட்டுக்கிறாங்க. இருங்க கரெக்டா நம்ம புல்லட் போட்டு தள்ளுறா, டே கிழவா தள்ளுறா. ஆ புல்லட் போட்டு போட்டு வச்சிருவோம். இந்த இடத்துல எந்த இடத்துல போட்டோம் இந்த இடம் மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம சேஃப்டிக்குள்ளே கூட சில நேரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது பேர்லாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு போட் கீ கடிச்சிட்டு ஸ்பார்க் பிளக்கு. காணா போயிட்டான், போச்சா?
இன்னும் நம்மள தாளாக்கி கிடைக்கணும். ஃபோர் ஸ்டெண்டிங் வீல் கிடைக்கணும். இது ரெண்டும் கிடைக்கணும். நம்ம எதுக்கும் கை கையில் துப்பாக்கி துப்பாக்கியோட இருப்போம். நான் ஆபத்துகள் நிறையா இருக்கு. இப்போ மொட்டை மாடிக்கு போக வேண்டியதுதான். மொட்டை மாடிக்கு போய் அங்கே போய் சர்ச் பண்ணிடுவோம். போ 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 போ, டெத்தை நம்ம இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சா எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஹெலிகாப்டர் மூவ்மெண்ட்ஸ் வச்சு நாங்கள் என்னையா பண்ணுறது? மாவை அரைக்கிறது. மாவு எப்படிங்க அரைக்க முடியும் ஹெலிகாப்டர்? சே, ஹெலிகாப்டர் மூவ்மெண்ட்ஸ் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பியா நம்ம கிழம வந்தான்னு வச்சுக்கியா, திரும்பி சுட்டு வச்சுருவோம். நம்மளுக்கு கட்டிங் பிளேஸ் மட்டும் கடிச்சிருந்தா இவங்கிட்ட கூட இந்த கேடி பையன்கிட்ட கூட சில நேரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் ஒரு கேடி பையன், அவன் ஒரு கேடி பையன். இதுவும் 2 மினிட்ஸா? எல்லாமே 2 2 மினிட்ஸா கிடைக்குதுங்க நம்மளுக்கு. புல்லட்டு ரெடியா போட்டு வச்சுப்போமா? இவன் இவன் ஸ்லெண்டர் மேன் கிட்டயாவது தயவு செஞ்சு இருக்கணும்னு வேண்டுங்க. சே, எல்லாமே நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது. 17 மினிட்ஸ் ஆயிடுத்து. இதெல்லாம் அந்த கேடி பையனால. போர் ஸ்டெண்டிங் வீராது கிடைக்கணும். சே, ஏய் வாடா வெளியே. ஏய் டேய் கிழவா, வெளியே வாடா. ஸ்லெண்டர் மேன் வெளியே வந்து தொலைடா. ஏய், என்னங்க அதுவுல மாஞ்சிட்டான் ஹெலிகாப்டருக்கு? என்ன பண்றது? இல்லைங்க, என்னங்க பண்றது? வச்சே, என்னங்க பண்றது? கேக்குறேன், என்ன பண்றது? இருங்க, கீழேந்து தான் அவன் வருவான். அந்த கேடி பையன் கீழேந்து தான் வருவான். டேய் வந்து தொலைடா, டைம் ஆகுதுடா. ஏங்க இவன் வரவே மாட்டேங்கிறாங்க. டைம் வேற ரொம்ப அதிகமா போயினே இருக்கு. டேய் வந்தாது தொலையாண்டா. டேய் வந்தும் தொலை மாட்டேனா. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? போர்ட் கீ கச்சித்தா வேற என்ன கிடைக்கணுங்க நம்மளுக்கு? ஓ, அது கிடைக்கணுமா? ஸ்லெண்டினா, ஸ்லெண்டினா அந்த ஸ்லெண்டினா சைல்டு கிட்ட தான் பெரும்பாலுமா இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த விரிச்சி எடுப்போம் ஃபர்ஸ்ட்டு. இந்த விரிச்சி எங்க இருக்கு? எங்கெங்க போச்சு விரிச்சி? விரிச்சி எங்க போச்சுன்னு தெரியல. 20 மினிட்ஸ் வேற ஆயிடுதா.
ஐயோ எப்படிங்க போட முடியும்? சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோ நான் அடுத்த வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். எதுவுமே கிடைக்கல பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் 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 பாய்.